ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல எங்கள் தாத்தா வந்துட்டு இந்த சைக்கிள் மாட்ட ஆரம்பித்தாங்க. ஓகே, 100 இயர்ஸை தாண்டிட்டோம். சைக்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாயிலிருந்து 2,50,000 ரூபா வரைக்கும் உலக லெவலில் 5வது தரத்துக்குள்ள உள்ள அனைத்து சைக்கிளுமே எங்கிட்ட இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம் பிஸ்னஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். சைக்கிள் ஷோரூம் பேர் கேட்டிங்கன்னா குரு சைக்கிள் மார்ட். ஓகேங்களா? ஸோ ஷோரூம் சொல்கிற காட்டிலும் வந்து சைக்கிள் கடல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து எக்கச்சக்கமான சைக்கிள்ஸ் வந்து இங்கே மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்டான ஹெர்குலஸ், அப்புறம் பிஎஸ்ஏவோட டைரக்ட் டீலர் உங்க. ஓகேங்களா? அதுபோக வந்து இம்போர்ட் ஐட்டமும் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல் அது என்னென்ன சைக்கிள்ஸ் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம உள்ள போய்ட்டு ஷோரூமில் போய்ட்டு என்ன மாடல் இருக்குது, டெலிவரி எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது சைக்கிள்ஸு, எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கே புதூர்னு சொல்கிற ஏரியாவில் வந்து இந்த கடை இருக்குது. அதாவது மதுரை கே புதூர் வந்து அழகர் கோயில் போகிற லைனில் இந்த கம்பெனி இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, கே புதூரில் வந்து ஐடி பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் இந்த கடை இருக்குது, அதாவது இந்த ஷோரூம் இருக்குது. நம்ம இப்போ ஷோரூம் போய்ட்டு உள்ளே போய்ட்டு என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த குரு சைக்கிள் மார்ட் அந்த ஷோரூமில் நம்ம வந்துட்டோம். சார் இருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள் மார்ட், குரு சைக்கிள் மார்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம சார்ட்டு கேட்போம். கேட்டு நம்ம அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சரி சார், நமக்கு ஷோரூம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? 1917 எங்கள் தாத்தா வந்துட்டு இந்த சைக்கிள் மார்ட் ஆரம்பித்தாங்க. ஓகே, 100 இயர்ஸை தாண்டிட்டோம். நான் 3rd generation. ஓகே. எங்கள் சைக்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாயிலிருந்து 2,50,000 ரூபா வரைக்கும் மிக வெரைட்டி, ஏகப்பட்ட வெரைட்டி இம்போர்ட்டடு, ஜெர்மன், தாய்லாந்து, ஜப்பான், இந்த மாதிரி குவாலிட்டி மேக்கிங் சைக்கிள் வந்து லூதியானாவில் வந்து அசம்பிள் ஆகி வருது. நாங்கள் ஆல்மோஸ்ட் உலக லெவலில் 5வது தரத்துக்குள்ள உள்ள அனைத்து சைக்கிளுமே எங்கிட்ட இருக்குது. எல்லாமே இன்றைக்கி எக்ஸசைஸ் பர்பஸ்க்காகத்தான், அதாவது காலையில் மார்னிங் வாக்கிங் போகிற மாதிரி சைக்கிளிங் போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய மக்கள் விழிப்புணர்ச்சி ஆகிட்டாங்க. அவங்களுக்கான சைக்கிள் நிறைய வச்சுருக்குறோம். ஒவ்வொரு சைக்கிளை பற்றியும் எங்களுடைய பிரதர் மிஸ்டர் ஹரி உங்களுக்கு விளக்குவார். ஓகே, இப்போ சார் சொன்ன மாதிரி கேட்டிருக்கீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பிராண்டான ஃபேமஸான ஹெர்குலஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஹெர்குலஸ் பிஎஸ்ஏ, இதெல்லாம் வந்து இவங்க வந்து டைரக்ட் டீலர். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நார்மல் சைக்கிள் மாடலும் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மாடல் சைக்கிளும் இருக்குது, வித் கியர் இருக்குது, வித்தவுட் கியர் இருக்குது, டிஸ்க் மாடல் இருக்குது, எல்லாமே வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேட் வைஸாக பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி 2500 ரூபா சம்திங் அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 2,50,000 ரூபா வரைக்கும் சைக்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்க ஸ்டாஃப் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து இப்போ சைக்கிளில் வந்து என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன இது வச்சிருக்கீங்க ப்ரோ? இப்போ சைக்கிளில் வந்து MTB இருக்குது, ஓகே, கியர் சைக்கிள் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மாடல் இருக்குது, ரோட் பைக் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் பைக் இருக்குது. ஒரு 5-6 வெரைட்டி இது வச்சுருக்கோம் ப்ரோ. 5-6 வெரைட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நார்மல் சைக்கிளில் இருந்துட்டு பீச் மாடல் வரைக்கும் ஆன் ரோடு சைக்கிள் எல்லாமே வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல்னா அடல்ட்ஸுக்கு வந்து 6,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த சைக்கிள் வந்து 6,000 6,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்கிள். 6,000 சொல்கிறீங்களா? 6,000க்கு இதில் என்ன ஸ்பெஷல்? இது எந்த ஏஜ் குரூப் ப்ரோ? ஒரு 16 வயசுலேருந்து எல்லாருமே ஓட்டலாம் இந்த சைக்கிள். ஆமாம், மல்டி பர்பஸ் தான். ஓகே, சரிங்களா? வீட்டில் இருக்க லேடிஸ்லேருந்து கிட்ஸு அடல்ட்ஸ் எல்லாருமே ஓட்டிக்கலாம். ஒரு சைக்கிள் எடுத்தாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ்க்கு. ஓகே, அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எப்படி பண்ணிக்கலாமா? சீட் எவ்வளோ வேணுமோ ஹைட் ஏற்றிக்கலாம். ஒரு ஆளுக்கு ஏத்தாப்ல. ஆமா, சீட் அட்ஜஸ்டபிள் தான். ஓகே, வேற வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம் ப்ரோ? மர்க்காடு, ஒரு பெல், ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இதெல்லாம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்து. நீங்க சொன்ன அமௌண்ட்லயே ஃபுல்லா கவர் ஆகும். கேரண்டி வந்து எத்தனை, எப்படி கொடுக்குறீங்க? 2 இயர்ஸ் கேரண்டி ப்ரோ. அதாவது இந்த ஃப்ரேம் ஃபோர்க்கு வந்து 2 இயர்ஸ் கேரண்டி. சரி, ஓகே, சரிங்களா? அது போக 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. இப்போ 2 ஃப்ரீ சர்வீஸ்னால் 3 சர்வீஸாக கூட நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம். ஓகே, சரிங்களா? நான் ஃபால்னால மேக்ஸிமம் கொண்டு வந்தாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம். சர்வீஸ் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறீங்க? ஒரு ஆமாம் சார், 1 இயர் சர்வீஸ் கொடுக்குறீங்க, வாரண்டி பார்க்கும்போது 2 வருஷம். ஆமாம். ஓகேங்க. சரி, ஓகே ப்ரோ, இப்போ இந்த சைக்கிள் வந்து என்ன மாடல் ப்ரோ? இது வந்து கியர் சைக்கிள் ப்ரோ, சரிங்களா? 21 ஸ்பீடு, ஓகே, பவர் பிரேக் மாடல். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து
அலாய் மிக்ஸ்டு தான். அலாய்டு மிக்ஸ்டுனா எப்படி? இப்போ முதல் பார்த்தது வந்து ஸ்டீல் ஸ்டீல், இப்போ இது வந்து அலாய்டு மிக்ஸ்டுனா ஸ்டீலும் அலாய் மிக்ஸர் ஹைடெக் ஸ்டீல். ஓகே ஓகே சரிங்களா. அது எது கண்டிப்பு பண்ணுறாங்க? இதுனா துரு பிடிக்காது உங்களுக்கு. ஒரு மழை பெஞ்சு தண்ணி பட்டாலும் துரு பிடிக்காது உங்களுக்கு. ஆமாம், மழை பெஞ்சு தண்ணி பட்டால் எது பட்டாலும் துரு பிடிக்காது. இப்போ எப்படி இருக்கும் சைக்கிள்? அப்படியே தான் இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும் சைக்கிள். லைட் வெயிட்டாக இருக்கும். ஆமாம், இதில் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ வேணா ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் ப்ரோ. இப்போ இது வந்து 7 ஸ்பீடு. ஓகே சரிங்களா. இது வந்து பேக் வரும், பேக்கில் கீர் வந்துடும். ஆ ஓகே. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஸ்லோவாக போகிறது, ஃபாஸ்ட்டாக போகிறது, எக்ஸசைஸ் பர்பஸ்க்கு சரிங்களா. அதே இதில் இதில் முன்னாடி 3 ஸ்பீடு வந்துடும். ஓகே ஓகே. முன்னாடி இதில் வந்துடும். ஓகே சரிங்களா. இது வந்து இது என்ன இது இது எப்படி? இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மூமெண்ட்டுக்கு. இப்போ ஸ்லோவாக போகிறது, ஃபாஸ்ட்டாக போகிறது, இப்போ ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகிறோம்னா 10 கிலோமீட்டர்ஸில் இலக்கிது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னா ஸ்லோ பண்ணி நம்ம மூவிங் வந்து ஸ்லோவாகி ரிலாக்ஸாக போய்க்கலாம். இது வந்து மவுண்டனுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோ. மவுண்டன் இப்போ கொடைக்கானல் ஸ்கில்ஸு, நம்ம அழகர் கோயில் மலை, அது மாதிரி ஸ்கில்ஸில் ஏறும்போது மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது யூஸ் தேவை. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி கியர் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம பெடல் போடும்போது ஈஸியாக இருக்கும் சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ஸ்பீடாகவும் போய்க்கலாம், ஸ்லோவாகவும் போய்க்கலாம். எக்ஸசைஸ் ப்ரொபஸ் எக்ஸசைஸ் ப்ரொபஸ் யூஸ் பண்ணி. ஆமாம். ரேட்டு என்ன ப்ரோ சார்? இது வந்து உங்களுக்கு 10500 ஸ்டார்டிங். கியர் சைக்கிள் வந்து இது வந்து 10500 ஸ்டார்ட் ஆகும். 10500 கியர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு மாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஃபுல்லாகவே வந்து நம்மளோட இந்தியன் மேக் தான். ஓகே, இது வந்து ஃபாரின் இம்போர்ட் ஐட்டம். இது வந்து நம்ம டீட்டெயில் கேட்போம் ப்ரோ. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து யூஎஸ் பிராண்டு. ஓகே சரிங்களா. ஃபுல்லி அலாய் தான் உங்களுக்கு, ஃபுல் அலாய் சரிங்களா. ரெண்டாவது இது வந்து வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 29, அதாவது 100 kg. ஆமாம், பெரிய இது 100 kg மேலே இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே சரிங்களா. இதில் வந்து கியர் கியர் தான்? ஆமாம் சார், இதுவும் கியர் தான், 21 ஸ்பீடு தான். இது வந்து மைக்ரோசாஃப்ட், உங்களுக்கு சீக்கிரம் வேலை வராது அந்த மாதிரி இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது டிஸ்க் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டூவல் டிஸ்க் பிரேக்கு, சஸ்பென்சர் இருக்குது. ஆமாம், டிஸ்க் வந்து ரெண்டு இடத்துல வந்துருக்கு. ஆமாம் சார், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலையுமே வந்துடும் டிஸ்க்கு. ஆமாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இருக்கிறதே பெஸ்ட்டு சைக்கிள். ஓகே ஓ சரிங்களா. இது வந்து மாடல் நேம் வந்து 91. ஓகே, இதோட ப்ரைஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது சார்? இந்த மாடலில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16500 ஸ்டார்ட் ஆகி ஒரு 30,000 வரைக்கும் இருக்குது. 30,000 16,500 30,000 வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்புறம் இப்போ இஎம்ஐயில் இதெல்லாம் போடுறீங்களா? போட்டுக்கலாம் சார், பஜாஜ் கார்டு இருக்குது, போட்டுக்கலாம். பஜாஜ் இஎம்ஐ இருக்குது. பஜாஜ் இஎம்ஐ இருக்குது, போட்டுக்கலாம் சார். ஓகே ஓகே. இஎம்ஐ வந்து இப்போ நீங்கள் இந்த மாடல் எடுத்தால் தான் இஎம்ஐயில்? அப்படி இல்லை சார், 5,000 மேலே இந்த மாடல் எடுத்தாலும் இஎம்ஐ தான். ஓகே ஓகே, போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 5,000 மேலே வந்து எந்த மாடல் நீங்கள் எடுத்தாலுமே வந்து இஎம்ஐ கொடுக்குறாங்க. இப்போ வந்து டெலிவரியுமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா சார்? முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து உங்கள் வந்து டைரக்ட் டீலரு ஹெர்குலஸ், பிஎஸ்ஏ, இந்த மாதிரி வேற என்ன பிராண்ட் ப்ரோ? ஹெர்குலஸ் இருக்குது, பிஎஸ்ஏ, விக்டர் 91, ஃபன்கர் பிராண்ட் இருக்குது, கியூஜ் இருக்குது, ஒரு 10 பிராண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி பிராண்டடோட டைரக்ட் டீலர் தான் அவங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி உங்களோட சைக்கிளோட மாடல்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து வழக்கமாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் கூட பண்ணுங்கள். பண்ணி உங்களுக்கு உண்டான மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைக்கிள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. முக்கியமாக வந்து சார் ஓனர் வந்து சார் சொன்ன மாதிரி வந்துட்டு ஹோல்சேலாம் பண்ணுறாங்களா? ஓகேங்களா. ஸோ ஹோல்சேலாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஹோல்சேலாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ப்ரோ, இப்போ அடுத்த மாடல் இந்த மாடல் என்ன சைக்கிள் ப்ரோ? இது வந்து ரோட் பைக் ப்ரோ உங்களுக்கு. ரோட் பைக்கா? ஆமாம் ப்ரோ. ஓகே, அதாவது ரேஸ் ட்ராக்கு அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறது இது. ரோட் பைக் டயர்லாம் ரொம்ப ஒல்லியாச்சு, மற்ற ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இதுலேயுமே டிஸ்க் வந்துருக்கு. இது வந்து கிரிப்னஸ் கம்மியாக கம்மியாக உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஓ, அந்த டைம். ஆமாம், அதுக்காண்டி தான் ஸ்பீடு காண்டி தான் யூஸ் பண்ணுறது. மற்ற சைக்கிள் வந்து அப்படி இல்லை. ரெண்டாவது, இது ஆன் ரோட்டில் மட்டும்தான் ஓட்ட முடியும். ரோடுன்றப்போ வந்து நம்ம ஹைவேஸ் ஹைவேஸ் மட்டும்தான், பைபாஸில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பைபாஸில் இருக்கும் சைக்கிள். இதோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம், ஹைட் இதை ஏற்றிக்கலாம் இறக்கலாம். ஓகே, இதோட ப்ரைஸு? இதெல்லாம் உங்களுக்கு 12,800 வரும். 12,800 ஸ்டார்ட் ஆகுதா? இல்லை ப்ரைஸே தான். ப்ரைஸ் ஆகாண்ணா உங்களுக்கு எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துரும். எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துரும். 2 வருஷம் கேரண்டி. ஓகே, 2 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் சார். ஓகே ஓகே. ஸோ எல்லா சைக்கிளுமே வந்து 2 வருஷம் வேறு? ஆமாம் சார், எல்லா சைக்கிள் ஃப்ரீ சர்வீஸும் ஒரு நேரம் பண்ணி கொடுத்தா. ஆமாம் சார். ப்ரோ, இது என்ன சைக்கிள் ப்ரோ? பார்க்குறக்க ரொம்ப மொரட்ட சைக்கிளாக இருக்குது, டயர்லாம் ரொம்ப பெரிய பெரிய டயராக இருக்குது. இது வந்து பீச் சைக்கிள் சார் உங்களுக்கு. பீச் சைக்கிளா? ஆமாம், பீச் மண்ணில் வந்து வராமல் போகும். ஓகே, அது மாதிரி ஆஃப் ரோடு வந்து சூப்பராகும், செம்மையாக இருக்கும் சைக்கிள். ஓகே ஓகே. உங்களுக்கு மல் மலை எல்லா இதுலையுமே ஓட்டிக்கலாம் அந்த சைக்கிள். ஓகே ஓகே. இதில் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது? டிஸ்க் இருக்குது, சாக்கா இது இந்த இது இருக்குங்களா? ஆமாம் சார். சார், இது வந்து 150-180 வரைக்கும் தாங்கும் வெயிட்டேஜ். வெயிட்டு அவ்வளோ வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஓட்டலாம். ஆமாம், இன்போர்ட் அவுட் ஆகிடுது தான் சார். ஓகே ஓகே. டிஸ்க் வந்து டபுள் டிஸ்க்? ஆமாம் சார், டபுள் டிஸ்க்கு. வேறு என்ன இருக்குது ஸ்பெஷல்? இதுவும் அலாய் தான் சார். அலாய் அலாய் தான். அலாய் தான். மழை பெஞ்சாலும் அது துரு துரு பிடிக்காது, அதனால் அது பீச்சுக்கு உண்டான சைக்கிள் மாடல். ஆமாம் சார். இது இதோட ப்ரைஸ் சார்? இது வந்து உங்களுக்கு 15,500 வரும். 15,500 ஸ்டார்ட் ஆகும். இதுமே உங்களுக்கு இஎம்ஐ இதெல்லாம் இருக்குது. ஐஎம்ஐ போட்டுக்கலாம். வேறு 2 வருஷத்துக்கு கொடுத்துருவீங்க? ஆமாம், 1 வருஷம் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணி எல்லாமே. ஓகே ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடல்ட்டுக்கு நம்ம பெரிய பசங்களுக்கு உண்டான சைக்கிள்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம கிட்ஸுக்கு சைக்கிள் பார்க்கலாம். ஓகேங்களா, கிட்ஸுக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதோட நம்ம சைக்கிள் பார்க்கலாம். நிறையா வச்சுருக்காங்க மாடல்ஸு, அதை ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். ஓகே ஓகேங்களா ப்ரோ, இப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து சைக்கிள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க சார்? கிட்ஸுக்குனா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்லேருந்து கொடுக்குறோம் சார் சைக்கிள். மூணு வயசுலேருந்து ஆமாம் சார், 3 வயசுலேருந்து கிட்ஸுக்கு சைக்கிள் இருக்கு. ஓகே ஓகே, என்ன ப்ரைஸ் வருது, ஸ்டார்டிங் எவ்வளவு? 2500 ஸ்டார்ட் ஆகுது சார். இப்போ இங்கே இருக்கு வந்து 2500 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 12,000 வரைக்கும் இருக்கு சார். 12,000 வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் பசங்களுக்கு ஓட்டுறது? 3 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் ஓட்டலாம் சார். வரைக்கும் ஓட்டலாம் சார். ஓகே ஓகே, இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமா ப்ரோ, எந்த மாதிரி சார்? எல்லாமே மெட்டீரியல் நம்ம வந்து பிஎஸ்சி டீலர்ஷிப் தான் சரிங்களா, எல்லாமே தரமாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஃபுல் ஸ்டீல் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டிங்களா, கிட்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. வந்து வந்து இங்கே வந்து ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்க சைக்கிள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இஎம்ஐ வேணாலும் நீங்கள் இஎம்ஐ போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 5000 மேலே வந்து இஎம்ஐ வந்து அவைலபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ 5000 மேலே வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இஎம்ஐ போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா,